வணக்கம் வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி நான் உங்கள் ஜெயபால் ஸோ இந்த வாரம் ரேசியோ அண்டு ப்ரொப்போஷன் இந்த டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் அடுத்த மெத்தட் அதாவது நான்காவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்கள் தொடர்பான ஓகேவா ஸோ இதில் ஒரு ரேஷியோ வேல்யூ இருக்கும் அந்த ரேசியோ வேல்யூலேருந்து என்ன நம்பர் அதோட முதல் எண் என்ன இரண்டாவது எண் என்ன பெரிய என்ன சிறிய என்ன இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சிங்களா ஆப்ஷன் மூலிமா இன்னுமே ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டும் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்ங்கிற சொல்லிடுறேன் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா வச்சோம் எப்படி நம்ம இதை ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த நேரத்தில் நம்ம டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு ப்ராப்ளத்தோட ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் டைம் சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதா இப்போ நூற்றி இருபது மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறானது மூன்று சம துண்டுகளாக வெட்டப்படுகிறது அப்போ நூற்றி இருபதை நம்ம மூணாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நாற்பது அப்படிங்கிற கிடைக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதே போல் நூற்றி ஐம்பதாவது கொஸ்டினும் ரொம்ப சிம்பிளானதா முப்பது லிட்டர் இருக்குது அடுத்து ஐம்பது லிட்டர் இருக்குது ரெண்டு ஒன்றா கலந்துட்டு ச சரிசமமாக நம்ம பங்கிடணும் அப்போது ரெண்டையும் கூட்டுனீங்க அப்படின்னா எண்பதுன்னு வரும் அதை நீங்கள் சமமாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாற்பது ப்ளஸ் நாற்பது ஓகே ஸோ அப்போ இங்கே நாற்பது தான் ஆன்சர் ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ அடுத்த கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஐந்தின் ஒரு பகுதி மற்றும் எட்டின் ஒரு பகுதி என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட என் தொண்ணூற்றி நாலின் விகிதம் மூணு இஸ்ட் நான்கு எண்ணில் அதன் முதல் பகுதி என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க விகிதம் நீங்கள் ஃபஸ்ட்டு விகிதத்தோட நேச்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விகிதங்கிறத என்ன சொல்லியிருக்கேன் இந்த நம்பர் இப்போ மூணு எக்ஸ் நாலு எக்ஸ் அப்படிங்கிற காமனான ஒரு நம்பரால் நம்ம மல்டிபுல் பண்ணுவோம் அந்த எக்ஸுங்கிற நம்பரால் மல்டிபிள் பண்ணுவோம் இந்த மூணோட மடங்காதான் வரும் அப்படிதானே அதே போல இங்கே நாலோட தான் வரும் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ட்ரிக்கு ஓகேவா அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் மூணோட மடங்கு என்ன வரும் அவங்க முதல் பாதி தானே கேட்டிருக்காங்க ஸோ முதல் பாதிங்கிறது மூணு எக்ஸ் தான் முதல் பாதி அப்போ மூணோட மடங்கில் என்ன வரும் மல்டிப்பிளில் என்ன வரும் அப்படின்னு இருபத்தெட்டு வராது தானே ஸோ முப்பது வரலாம் முப்பத்தாறு வரலாம் நாற்பது வராது அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் பியாக இருக்கலாம் ஆர் ஆப்ஷன் சியாக இருக்கலாம் இப்போ அடுத்து ஒருவேளை முதல் பாதி முப்பதாக இருந்தால் அப்போ நம்ம முப்பது செக் பண்ண போகிறோம் தொண்ணூற்றி நாலில் முதல் பாதி முப்பதாக இருந்தது அப்படின்னா அடுத்த பாதி என்ன அறுபத்தி நாலு ஓகேவா ரைட் இப்போது இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரேஷியோ கரெக்டாக வருதா அப்படிங்கிற நம்ம செக் பண்ண போகிறோம் எப்படின்னா இப்போ தான் அவங்க கொடுத்துருக்க அந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஐந்தின் ஒரு பகுதி தான் முதல் பாதியும் முதல் பாதியோட ரேஷியோவும் எட்டின் ஒரு பகுதி தான் இரண்டாவது பகுதியோட ரேஷியோ அதுதான் மூணு எஸ் நாலு அப்போ இதை என்ன பண்ணணும் ஐந்தின் ஒரு பகுதின்னு சொல்லிட்டாங்களா அப்போ அஞ்சால் டிவைட் பண்ணும் அஞ்சாவில் டிவைட் பண்ணால் இங்கே ஆறுன்னு வரும் அடுத்தது எட்டின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்போ எட்டின் ஒரு பகுதி தான் இந்த அறுபத்தி நாலுனா எட்டால் நீங்கள் டிவைட் பண்ணும்போது எட்டெட்டை அறுபத்தி நாலு எட்டுன்னு வரும் இப்போ இதோடய ரேஷியோ செக் பண்ணுங்கள் ரெண்டாவது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா மூணுன்னு வரும் இதை நீங்கள் ரெண்டாயிரசுனா நாலு அப்போ மூணு யூஸ்ட் நாலு அவங்க சொன்ன நம்பர் இங்கே கரெக்டாக வருது அவங்க சொன்ன கண்டிஷனும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்போது இந்த முதல் பாதி தான் சரியான ஆன்சர் அப்படிங்கிறத இதுலேருந்தே நம்ம சூஸ் பண்ணிடலாம் புரியுதுங்களா ஸோ ஆப்ஷனை வச்சு கரெக்டாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இப்போ நான் ஃபார்மல் மெத்தடில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் கவனிங்க இப்போ இந்த தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரை நம்ம என்னென்னா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம் தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் முதல் பாதி எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு தெரியாது ரெண்டாவது பாதி இந்த தொண்ணூற்றி நாலில் அந்த எக்ஸுங்கிற நம்பர் போனது மைனஸ் பண்ணது இதுதான் ரெண்டாவது பகுதி ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்தது இந்த ரேஷியோ மூணு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்களா சாரி மூணு இஸ்ட்டு நாலுன்னு சொல்லியிருக்காங்களா அது என்ன ஐந்தின் ஒரு பகுதி ஓகேவா எக்ஸுங்கிறத நம்ம பிரிச்சுருக்கோம் அதில் ஐந்தின் ஒரு பகுதி தான் அந்த எக்ஸ் ஒரு ரேஷியோ ஓகே அப்போ எக்ஸ் பை ஃபைன்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது எட்டின் ஒரு பகுதி தான் இந்த ஒரு பார்ட்டு அப்படிங்கிறத ரேஷியோவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்போ தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் டிவிட் பை எயிட் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு வேல்யூட ரேஷியோ தான் மூணு ஈஸ்ட்டு நாலு ஓகேவா இப்போ டிவைடில் நோட் பண்ணுங்கள் எக்ஸ் பை ஃபைவ் டிவைடட் பை தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எட்டு ஈக்குவல் மூணு பை நாலு இப்படி நம்ம ஒரு ரேஷியோவை அவங்க கொடுத்துருக்க நம்பரை நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம் ஓகே இப்போ இந்த வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிவைடில் இருக்க இந்த எட்டு இந்த சைடு மல்டிபிளாக மாறும் இந்த அஞ்சு இங்கே மல்டிபிளாக மாறும் அப்போ எட்டு இன்ட்டு எக்ஸு எயிட் எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் இன்ட்டு தொண்ணூற்றி நாலு மைனஸ் இந்த வேல்யூ தான் மூணு பை நாலு ஓகேவா ரைட் இதை நம்ம அடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் இப்போ நாலு இன்ட்டு எயிட் எக்ஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் ஓகேவா தேர்ட்டி டூ எக்ஸ் ஈக்குவல்டு அடுத்து இங்கே ஏற்கனவே அஞ்சுங்கிறது இருக்குது இப்போ இந்த மூணால மல்டிபிள் பண்ணோம்னா பதினஞ்சுன்னு வரும் அப்போது பதினஞ்சு இன்ட்டு தொண்ணூற்றி நாலு ஒரு பாட்டு மைனஸ் பதினஞ்சு இன்ட்டு X மைனஸ் பதினஞ்சு எக்ஸு ஓகேவா சரி நோட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ நீங்கள் பதினஞ்சு 94 தொண்ணூற்றி மல்டிபிள் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு சில நேரங்களில் பார்த்தீர்கள் நம்ம மல்டிபிள் பண்ணி டைம் வேஸ்ட் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ரைட் இங்கே முப்பத்தி ரெண்டு இந்த சைடு மைனஸ் பதினஞ்சு இந்த சைடு போன்ஸ் அப்படின்னா ப்ளஸ் பதினஞ்சுன்னு மாறும் அப்போது ரெண்டு ப்ளஸ் இந்த நாற்பத்தி ஏழு வேல்யூ தான் பதினஞ்சு

அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை எப்படிலாம் நம்ம மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே சார் இதே ஃபஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கவனிங்க இரு எண்கள் ரெண்டு இஸ்ட் ஐந்து என்னும் வீதத்தில் உள்ளன ஒவ்வொரு எண்ணுடன் நாளை கூட்டினால் அவற்றின் வீதம் நாலு இஸ்ட்டு ஒன்பது என அமையும் எனில் அவ்விரு எண்கள் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே என்ன ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க டூ இஸ்ட் டூ ஃபைவ் அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க ஃபோருங்கிறத ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதோட ரேஷியோ ஃபோர் ஆட் பண்ணதுனால ரேசியோ என்னவோ சேஞ்ச் ஆயிடுச்சு நாலு இஸ்டு ஒன்பதுன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் எப்பயும் போல் நான் ஒரு ஆப்ஷனில் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன் டூ இஸ்டு ஃபைவ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே டூ இஸ்டு ஃபைங்குறது வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மொத ஒருத்தோடையும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இதை செக் பண்ணி ஆகணும் ரெண்டு ரேஷியோவே ஒரு சில நேரங்கள் அதாவது இப்போ நீங்கள் முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரேஷியோ வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ரேஷியோ வராமல் இருக்கும்போதே நீங்கள் க அதை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா ரைட் இவங்க இங்கே எட்டால் சம்ப்ளை பண்ணோம்னா எட்டு இஸ் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு வந்துடும் அடுத்தது அடுத்த நம்பரை ஒன்பதாவில் சம்ப்ளை பண்ணும்போதும் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு வரும் அடுத்து இருபது ஐம்பது அப்படிங்கிற போது பத்தாலே சம்ப்ளை பண்ணால் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சுன்னு வந்துடும் ஓகேவா அடுத்தது பாரு அப்போது மொதல் ரேஷியோ இங்கே வருது இப்போ ரெண்டாவது ரேஷியோ நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும் எல்லாத்துலேயும் நாலு நம்ம ஆட் பண்ணணும் இப்போ இங்கே பதினாறுன்னு இருந்துச்சா பதினாறு ப்ளஸ் நாலு இருபது அடுத்தது நாற்பத்தி நாலு இது முதல் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது மூணாவது ஆப்ஷன் என்ன இருபத்தி நாலு சாரி இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாலாவது ஆப்ஷன் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது ஓகேவா ரைட் இப்போ இதில் நாலு ஈஸ்ட்டு ஒன்பதுன்ட்டு எந்த நம்பர் வருங்கிற செக் பண்ணுவோம் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இப்போ இங்கே இரு நாலோட மடங்கில் இருபது வரும் ஆனால் ஒன்பதோட மடங்கில் நாற்பத்தி நாலு வராது அப்போ இந்த ஆப்ஷன் வராது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம் அடுத்து நாலோட மடங்குல இருபத்தி ரெண்டு வராது அப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஷனும் வராதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மூணாவது ஆப்ஷனுக்காக நீங்கள் இப்போ நாலோடய மடங்கில் ஆறுனாங்க இருபத்தி நாலு ஓகேவா அப்போது இதுவும் வருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதோட மடங்களை ஐம்பத்தி நாலு வரும் ஓகேவா சார் அப்போ இதுவும் வருது ரெண்டுமே வருது நாலு ஈஸ்ட்டு ஒன்பதுங்கிறத வச்சுக்கலாம் ஓகேவா அதாவது ஆறால் நம்ம டிவைட் பண்ணுறோம் அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலுன்னு வருதா இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒம்போது ரெண்டுமே இந்த நாலோட மடங்களை ஒன்பதோட மடங்களே வராது அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிற சூஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இந்த நாலாவதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம மூணாவது ஆப்ஷன் சி ஆப்ஷனு ரெண்டு கண்டிஷனுமே வந்துருச்சு ஓகேவா அப்போது ஒரு கொஸ்டினில் ரெண்டு ஆன்சர் கரெக்டாக வர பாசிபிள் கிடையாது ஆனால் நம்ம டி ஆப்ஷனை செக் பண்ணாமலே சீதா அதற்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம ஆன் த ஸ்பாட்டில் சூஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ இன்கேஸ் ஃபார்மல் மெத்தடில் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பாருங்கள் இப்போ இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ரேஷியோ நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம் டூ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம் ஓகேவா ஸோ அப்போ இங்கே டூ எக்ஸ் டிவைடட் பை ஃபைவ் எக்ஸுங்கிற நோட் பண்ணிடுறேன் இப்போ இங்கே ரெண்டில் என்ன பண்ணுறோம் நாலே ஆட் பண்ணுறோம் அப்போ இங்கே ப்ளஸ் ப்ளஸ் ஃபோர் அதே போல் இங்கேயும் ப்ளஸ் ஃபோர் இந்த நாலு ஆட் பண்ணதுனால ரேஸ் என்னவோ மாறுது நாலு பை ஒன்பது மாறுது அப்போ இங்கே என்ன பண்ணணும் இந்த வேல்யூட இந்த ஒன்பதை க்ராஸ் மல்டிவேல் பண்ணணும் அதே போல் இந்த வேல்யூட இந்த நாலாக கிராஸ் மல்டிவேல் பண்ணணும் அப்போது ஒம்பத்து ரெண்டாக பதினெட்டு எக்ஸு ப்ளஸ் நாலு ஒன்போதா முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு அடுத்தது இப்போ நாலால் மல்டி பண்ணோம்னா நாலஞ்சா இருபது எக்ஸ் ப்ளஸ் நாலாங்காக பதினாறு ஓகேவா இப்போ இதில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இருபது எக்ஸில் இருந்து பதினெட்டு எக்ஸ் போணு அப்படின்னா பேலன்ஸ் ரெண்டு எக்ஸ் தான் ஈக்குவல்டு இங்கே முப்பத்தி ஆறில் இருந்து பதினாறு போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருபது ஓகேவா ஸோ அப்போ இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ பத்து அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிறோம் எக்ஸோட வேல்யூ பத்துன்னு எடுத்துகிட்டோம்னா அவங்க கொடுத்துருக்க மொத ரேஷியோவோட வேல்யூ என்ன ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு அப்போ அந்த எண்கள் டூ எக்ஸு ஃபைவ் எக்ஸுன்னு எடுத்துக்குவோம் அப்போ அந்த எண்கள் எக்ஸோட வேல்யூக்கு போல் இந்த டென்னுன்னு சப்ஜிப் பண்ணோம்னா ரெண்டு இன்ட்டு பத்து இருபது அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது அப்போ அந்த இரு எண்கள் ஐம்பது இருபதுக்கமாக ஐம்பதுன்னு எடுத்துக்கலாம் ஆப்ஷன் சீது அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்து தான் போன பார்ட்டில் ஸோ அதை பார்க்கவங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்த கொஸ்டின் கவனிங்க நூற்றி ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் இரு எண்களின் விகிதம் நாலு இஸ்ட்டு ஏழு ஒவ்வொரு எண்ணிலிருந்து பத்தை கழித்தால் கிடைக்கும் விகிதம் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு எண்ணில் இரு எண்களில் பெரிய எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் ஆப்ஷன் மெத்தடில் நீங்கள் செக் பண்ணி அப்படின்னா அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷனோட செக் பண்ணீங்க அப்படின்னா எண்களோட பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க ரெண்டு ரேஷியோ அதாவது நாலு இஸ்ட் ஏழுங்கிறது இருக்கா இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ இந்த ரேஷியோவில் எது பெரிய எண் ஏழுங்கிறதான் பெரிய எண் அப்போ ஏழோட மடங்கில் இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாவே இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி எழுபது அப்படிங்கிறதான் அந்த ஏழோட மடங்களை வரும் அப்போது இந்த எழுவதுங்கிறதான் சரியான ஆன்சருங்கிறத சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா இப்போது இதுலையே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை எழுவது தான் அதுக்கான கரெக்டான ஆன்சராக இருந்துச்சு அப்படின்னா பத்தால தான் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அதாவது நாலு ஈஸ்ட் ஏழுங்கிற போது பத்தால தான் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்போது ஏழோடய வேல்யூ எழுவது அப்படின்னா நாலோட வேல்யூ நாற்பது இப்போ இங்கே ஒவ்வொன்றில் என்ன பண்ணுறாங்க பத்தை மைனஸ் பண்ணுறாங்க அப்போ இங்கே பத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா முப்பது வரும் இங்கே அறுபது வரும் இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ ஒன் டு டூ வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் ஒன் இஸ் டு டூ வருமா கண்டிப்பாக வரும் முப்பதாலே சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஒன்றுன்னு வரும் இங்கே டூன்னு வரும் அப்போ ஒன் இஸ்டு டூன்னு வருதா அப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷன் கரெக்ட் தான் அப்படிங்கிறத இதுலேருந்தே இருந்தே நம்ம சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் இந்த இதை நம்ம ஃபார்மல் மத்தால ட்ரை பண்ணோம் அப்படின்னா போன மெத்தட் நம்ம பார்த்தது ஒரு என்ன நாலாள் ஆட் பண்ணுங்கிற போது ஃபோர் எக்ஸ் செவன் எக்ஸ் அப்படிங்கிற பார்த்துந்தோமா இங்கே என்ன பண்ணுறோம் அந்த நா பத்தால மைனஸ் பண்ணு அப்போ மைனஸ் டன் மைனஸ் டன்ங்கிற கான்செப்ட்டில் ஒன் பை டூ அப்படிங்கிற போட்டு கிராஸ் மல்டிவேட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஓகே சேம் அதே ஃபார்மெட் தான் ஓகேவா ரைட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி ஐம்பத்தைந்தாவது கொஸ்டின் கவனிங்க மூன்று எண்களின் விகிதம் ஓகே மூணு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க நாலு ஈஸ்ட்டு அஞ்சு ஈஸ்ட்டு ஆறு அதனுடைய சராசரி வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அதில் மிகப்பெரிய எண் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க ஸோ லார்ஜஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி லார்ஜஸ்ட் நம்பரோ ஆர் ஸ்மாலஸ்ட் நம்பரோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க ரேஷியோவில் எது பெரிய எண் எது சிறிய எண் அப்படிங்கிற கவனிக்கணும் இப்போ பெரிய எண் தான் நீங்கள் கேட்குறாங்க கொடுத்துருக்க ரேஷியோவில் பெரிய எண் ஆறு தான் இப்போது இந்த ஆறோட மடங்கில் உங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன் எது வருங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் வராத எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம் மூணு ஆப்ஷன் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் நாற்பத்தஞ்சு வராது நாற்பது அப்படிங்கிறது ஆறோட மடங்களை வராது முப்பத்தஞ்சும் ஆறோட மடங்கில் வராது முப்பது மட்டும்தான் ஆறோட மடங்களை வரும் அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இப்போ ஃபார்மல் மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா மூணு ரேஷியோவோட சராசரி இங்கே இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த மூன்று எண்கள் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது அப்போ என்ன பண்ணுறேன் ஃபோர் எக்ஸு ஃபைவ் எக்ஸு சிக்ஸ் எக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ மூணு எண்ணோட கூட்டி மூணாவில் டிவைட் பண்ணால் தான் ஒரு ஆவரேஜ் கிடைக்குமா இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்போ மூன்று எண்கள் என்ன நாலு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு அப்போ பதினஞ்சு எக்ஸ்னு வருமா பதினஞ்சு எக்ஸ் டிவட் பை மூணு ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு இதில் இருந்து சிம்ப்ளை பண்ணோம்னா ஃபைவ் டைம்ஸ் வரும் ஃபைவ் எக்ஸோட வேல்யூ இந்த இருபத்தஞ்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன இதை சிம்ப்ளை பண்ணால் அஞ்சுன்னு வரும் அப்போது எக்ஸோட வேல்யூ அஞ்சு இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க பெரிய எண் பெரிய எண் இங்கே என்ன ஆறு எக்ஸ் தான் அப்போது ஆறு எட்டு அஞ்சு முப்பது முப்பதுங்கிறதா கண ஆன்சர் ஓகேவா ஸோ ஆப்ஷன்லேயே அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கார் ட்ரை ட்ரை பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின்கிங்க ஸோ இது நான் சொன்ன போன ப்ராப்ளம் மெத்தட்லேயே இருக்குது ஆனால் இதில் நீங்கள் ஆப்ஷனே செக் பண்ணும்போதே எல்லா ஆப்ஷனுமே மூணால டிவைட் ஆகும் இப்போ இங்கே என்ன மூன்று எண்களோட ரேஷியோ இங்கே கொடுத்துருக்காங்களா மூன்று எண்களோட ரேஷியோ மூணு எஸ்ட்டு அஞ்சு ஈஸ்ட்டு ஏழு அப்படின்னு சராசரி அறுபது எண்ணில் அவ்வண்களில் மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ மிகச்சிறிய ரேஷியோ வேல்யூ என்னென்னா மூணு அப்போ மூணோட மடங்கில் இதெல்லாம் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே மூணோட மடங்கில் வரும் இப்போ தான் நம்ம ஃபார்முலா மெத்தட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ என்ன மூணு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு எக்ஸு மூணு நம்பரையும் கூட்டி மூணால டிவைட் பண்ணா தான் அந்த சராசரி ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும் ஓகேவா இப்போ இது மேலே இருக்க நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் மறுபடியும் பதினஞ்சு எக்ஸுங்கிற வரும் 15 டிவைடட் பை மூணு ஈக்குவல் டு அறுபது ஸோ இதை சிம்பிளை பண்ணிணா ஃபை எக்ஸ் அப்படின்னு வருமா ஃபை எக்ஸோட வேல்யூ அறுபது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன இப்போ ஒன்று அடுத்தது டூ டைம்ஸ் வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ பன்னெண்டு அப்படிங்கிற இப்போ அவங்க கேட்டிருக்கிறது மிகச்சிறிய எண் தான் மிகச்சிறிய எண்ணென்னால் மூணு எக்ஸ் அப்போது மூணு இன்ட்டு பன்னெண்டு மூணு இன்ட்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஸோ ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் கவனிங்க மூன்று எண்களின் கூடுதல் முப்பத்தி எட்டு முதல் மற்றும் இரண்டாம் எண்கள் அதோடய ரேஷியோ ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டுன்னு கொடுக்குறாங்க அதே போல் ரெண்டு மற்றும் மூன்றாவது எண்களோட ரேஷியோ மூணு ஈஸ்ட்டு ஐந்து என்ற வீதத்தில் இருந்தால் இரண்டாவது எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதை எப்படி சால் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கவனிங்க நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஏபிசிடி மெத்தட் நம்ம பார்க்குறோமா அதாவது ஏ ஈஸ்ட்டு பி சி இது முதல் எண் இது இரண்டாவது எண் இது மூன்றாவது எண் இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா இப்போ முதல் மற்றும் இரண்டாவது எண்களோட ரேஷியோ ஒன்று ஈஸ்ட் ரெண்டா அப்போது இந்த ஒன்று இஸ்ட்டு ரெண்டு கரெக்டாக அந்த முதல் எண் இரண்டாவது எண்ணுக்கு நேராக நோட் பண்ணிடுறேன் அடுத்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது எண் மூணு ஈஸ்ட் அஞ்சா ஸோ அப்போ ரெண்டாவது எண்ணுக்கும் மூணாவது எண்ணுக்கு நேராக அதை நோட் பண்ணிடுறேன் இப்போ இந்த கேப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்க நம்பர் இங்கே வரும் அதே போல் இந்த சைடு ரைட் சைடு இருக்க நம்பர் இங்கே முன்னாடி வந்துடும் ஓகேவா ஸோ இதுதான் ரேஷியோ இப்போ ரேஷியோ எல்லாத்தையும் மல்டிப் பண்ணோம் அப்படின்னா முதல் நம்பரோட நம் வேல்யூ என்ன ஒன்று எட்டு மூணு மூணு தான் அடுத்தது இரு மூணு ஆறு அடுத்தது ஈரஞ்சா பத்து இதுதான் அந்த மூன்று எண்களோட ரேஷியோ அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க மூன்று எண்களோட கூடுதல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கா இப்போ இந்த மூன்று ரேஷியோவோட கூடுதல் மூன்று ரேஷியோவோட கூடுதல் என்ன மூணு ப்ளஸ் ஆறு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் பத்து பத்தொன்போது இந்த பத்தொன்பதோடய வேல்யூ தான் அந்த மூன்று எண்களோட கூடுதல் அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா ரெண்டாவது எண் என்ன ஆறு தானே அப்போ அந்த ஆறோட வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ணுறோம் ஒரு பத்தொம்போது பத்தொம்போது ரெண்டு பத்தொம்போதா முப்பத்தி எட்டு இனி நம்ம டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுறதா ஆறு எட்டு ரெண்டு பன்னெண்டு ஓகேவா ஸோ அப்போது அந்த இரண்டாவது என்னோடய வேல்யூ பன்னெண்டு அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா அப்போது இந்த மாதிரி ரேஷியோ கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணுற அப்படிங்கிற யோசனை இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் இதையும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா இப்போ மூன்று எண்களின் வீதம் பத்து இஸ்ட்டு பதினஞ்சு இஸ்ட்டு இருபத்தி நாலு மற்றும் அதன் கூட்டுத்தொகை நூற்றி தொண்ணூற்றி ஆறு எண்ணில் அந்த எண்ணில் சிறிய எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிறிய எண்ணோட ரேஷியோ என்ன பத்துங்கிறது தான் அப்போ இந்த பத்தோட மடங்கு இங்கே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வரும் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இன்கேஸ் இதையும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதன் நாற்பது அப்படி நோட் பண்ணுறாங்களா ஓகேவா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க நாலால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்போ இதையும் நாலால் மல்டிபிள் பண்ணலாம் இதையும் இப்போ பதினஞ்சையும் நாலால் மல்டிபிள் பண்ணிடலாம் இருபத்தி நாலையும் நாலால் மல்டிபிள் பண்ணலாம் பதினஞ்சு இன்ட்டு நாலு என்ன அறுபது ஓகேவா அதே போல் இருபத்தி நாலு அப்படின்னா அண்ணாங்க பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நாற்பது ப்ளஸ் அறுபது நூறு நூறு ப்ளஸ் தொண்ணூத்தாறு நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போ அவங்க கூட்டுத்தொகை நூற்றி தொண்ணூற்றாருங்கிற நம்பர் வந்துருச்சு அப்போது நம்ம சூஸ் பண்ண நாற்பதுங்கிறதான் கரெக்டான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி அறுபத்தி ஓராவது கொஸ்டின் கவனிங்க இரு முழு எண்களின் வித்தியாசம் எழுவத்தி ரெண்டு அந்த இரு எண்களின் விகிதம் மூணு ஈஸ்ட்டு அஞ்சு எண்ணில் அந்த இரு எண்களை காண்க இந்த கொஸ்டினை கவனிச்சிங்க அப்படின்னா வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி கூடுதல் கூட்டுத்தொகை இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு ரேஷியோ கொடுத்து இந்த கூடுதல் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரேஷியோவை ஆட் பண்ணுவோம் இங்கே வித்தியாசம் கொடுத்ததுனால இந்த ரேஷியோவை டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் இப்போ மூணு ஈஸ்ட்டு அஞ்சு இது ரெண்டோட வித்தியாசம் என்ன ரெண்டு அஞ்சு மைனஸ் மூணு ரெண்டு இந்த ரெண்டோட வேல்யூ தான் இந்த எழுவத்து ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து அவங்க என்ன அந்த இரு எண்களை காண்க அப்படின்னு கேட்குறாங்களே இப்போ நம்ம இதோட சின்ன இப்போ ரெண்டு ரேஷியோவில் சின்ன நம்ம மூணு ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் அதிலே நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும் இப்போ என்ன இங்கே ரெண்டாவில் சிம்பிளை பண்ணால் ஒரு ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு பேலன்ஸ் ஒன்று பன்னெண்டு அப்படின்னா ஆரண்டா அப்போது இங்கே முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ ஒரு வேல்யூ தெரிஞ்சிடும் அப்போ இன்ட்டு மூணு தானே அந்த மூணோட வேல்யூ ஓகேவா ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் பதினெட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று மூணாக ஒன்பது ஒன்று பத்து நூற்றி எட்டுங்கிறது தான் மூணு எக்ஸோட வேல்யூ அப்போ நூற்றி எட்டுங்கிறது எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏயில் இருக்குது அப்போது ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ அந்த ரேஷியோவோட வித்தியாசங்கிறத நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்க அந்த வித்தியாசங்கிற நம்பரோட ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி அறுபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இரு எண்களின் விகிதம் மூணு ஈஸ்ட் நாலு மற்றும் அவைகளின் பெருக்கற்பலன் நானூற்றி முப்பத்தி ரெண்டு எண்ணில் பெரிய எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பெரிய எண்கிறது நாலு ஓகேவா ஸோ இப்போ இந்த நாலோட மடங்கில் பதினஞ்சு வராது முப்பது வராது முடி இருபதாக இருக்கலாம் ஆறு இருபத்தி நாலாக இருக்கலாம் இப்போ இந்த ரெண்டே தான் நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ இதில் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை இருபதாக இருந்துச்சு அப்படின்னா எதாவது மல்டிஃபிள் பண்ணியிருக்காங்க அஞ்சாவில் தானே மல்டிஃபுல் பண்ணியிருக்காங்க அப்போ இதையும் நம்ம அஞ்சாவில் மல்டிஃபைல் பண்ணிடலாம் மூவஞ்சா பதினஞ்சு நாலஞ்சா இருபது இதை ரெண்டையும் மல்டிஃபிள் பண்ணால் நம்மளுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு வருமா அப்படின்னு கேட்டால் வராது ஓகேவா ஸோ முந்நூறு மட்டும்தான் வரும் அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதிலேருந்தே ஆப்ஷன் சியை செக் பண்ணாமலே இதுதான் கரெக்டான ஆன்சருங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாமா ஸோ ரொம்ப சிம்பிளானதான் இப்போ ஃபார்மல் மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா மூணு எக்ஸு நாலு எக்ஸ் அப்படிங்கிறது அந்த ரெண்டு நம்பர் மூணு ஈஸ்ட்டு நாலுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ மூணு எக்ஸு நாலு எக்ஸு இதோட பெருக்கள் பலன் அப்போ மூணு எக்ஸ் எட்டு நாலு எக்ஸ்னால் உன்னாங்க பன்னெண்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் இதோட வேல்யூ தான் நானூற்றி இப்போ இதில் இருந்து ஸ்கொயர் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ என்ன ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டாக முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பேலன்ஸ் ரெண்டு ஓகே ஏழுன்னு இருக்கும் 72 ரெண்டு இருந்துச்சு 12 பன்னெண்டு இன்ட்டு ஆறு எழுவத்தி ரெண்டு அப்போ ஸ்கொயரோட வேல்யூ முப்பத்தி ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ ஆறு ஓகேவா இப்போ இந்த ரெண்டு நம்பரில் நம்ம ச பண்ணி பார்க்கலாமா ஆறு பெரிய என்னோட சப்ஷ்யூட் பண்ணி பார்க்கலாமா அதானே கேட்டிருக்காங்க அப்போ நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி நாலு ஓகேவா ஸோ அப்போ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் மெத்தட்லேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஆன்சர் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சில ப்ராப்ளத்தினால நம்ம டைம் சேவ் பண்ண முடியும் ஓகேவா ரைட் ஸோ சரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ